தேசிய அளவிலான 3 நாட்கள் 4வது ஏசியன் சிலம்பாட்ட போட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொடங்கியது. உலக சிலம்பாட்ட கழகம் சார்பில் தேசிய அளவிலான 3 நாட்கள் 4வது ஏசியன் சிலம்பாட்ட போட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொடங்கியது. இதில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். சிறுவயது குழந்தைகள் முதல் கல்லூரி அளவிலான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தனித்திறன் மற்றும் 14 வகையான பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரையைச் சேர்ந்த 1வகுப்பு மாணவி சிலம்பம் விளையாடியது பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. வரும் டிசம்பர் மாதம் ரஷ்யாவில் நடைபெறவுள்ள உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இப்போட்டியில் வீரர் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற இருப்பதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வலிங்கம் தெரிவித்தார். டிசம்பர் 6 லிருந்து 8 அது வேர்ல்ட் ஃபெடரேஷனோட ஏற்பாட்டில் அந்த வேர்ல்ட் போட்டி.